ஹலோ வணக்கம். சுயேட்சையாக போட்டியிடும் ஓபிஎஸ் அதிகாரம் மோதல் காரணமாக பல பிளவுகளாக அதிமுக பிரிந்துள்ளது. இதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதனை அடுத்து அதிமுகவை மீட்க தொடர்ந்து சட்ட போராட்டத்தை ஓபிஎஸ் மேற்கொண்டார். ஆனால் பின்னடைவை மட்டுமே சந்தித்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த ஓ பன்னீர்செல்வம் தனது செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் இறங்கியுள்ளார். பாஜக கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டிய அவர் ஆலோசனை கூட்டத்திலும் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நேற்று நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் பணம் கொடுத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஓபிஎஸ் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.